மக்களின் வயிறு பசிக்கு உணவு வைக்கும் என்பதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. வயிறுக்கு வைக்க வேண்டிய உலையை இந்த அரசுகள் நமது உயிருக்கு வைக்கிறது, அதுதான் இந்த அணு உலை. இங்கே கூடங்குளம் அணு உலையை திறக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவுமே இருளில் மூழ்கிவிடும், தமிழ்நாட்டில் மின்சாரமே கிடைக்காது என்கிற ஒரு கருத்து உருவாக்கத்தை திட்டமிட்டு இந்த அரசுகள் மக்களிடத்திலே திணிக்கிறது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் என்று இருந்த மின் தடையை திட்டமிட்டு 10 மணி நேரங்களுக்கு மேலாக திணித்து பெரும்பாலான மக்கள் நம்மளிடத்திலே பேசுகிற போது, நீங்கள் எல்லாம் ஏன் இந்த கூடங்குளம் அணு உலையை எதிர்த்து போராடுகிறீர்கள், அதை திறந்தால்தான் எல்லாருக்கும் மின்சாரம் கிடைக்கும் என்று மிகப்பெரிய கல்வியாளர்கள் கூட நம்மளிடத்திலே வாதிடுகிறார்கள். அது மிகவும் வேதனையாக இருக்கு. இங்கே கூடியிருக்கிற அறிவில் சிறந்தவர்கள், இன்று பள்ளி கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள், நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள், மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையால் அல்ல. அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டதும் மின் உற்பத்திக்காக அல்ல. இடையில சில திருப்பி பயிலுங்க, இந்த அணு உலையை திறந்தாத்தான் கூடங்குளம் அணு உலையில தான் தேசிய ஒருமைப்பாடு இருக்கு, கூடங்குளம் அணு உலையில தான் தேசிய இந்த நாட்டினுடைய வளர்ச்சியே இருக்குன்னு பேசிக்கொண்டிருப்பது ரொம்ப வேடிக்கை. அப்ப கூடங்குளம் அணு உலையை தீவிரவாதி இடிச்சுட்டா தேசத்தின் வளர்ச்சியை முடிஞ்சிடும், தேசிய ஒருமைப்பாடே சிதைஞ்சிருமா? இவ்வளவு பாதுகாப்பான, இவ்வளவு ஒரு அத்தியாவசியமான அணு உலை எதுக்கு கூடங்குளத்துல மட்டும் திறக்கணும்? கேரளாவில் ஒரு 100, கர்நாடகாவில் 100, தெருவுக்கு தெரு 2 கோயில் கட்டுற மாதிரி, தெருவுக்கு தெரு 4 டாஸ்மாக இருக்கிற மாதிரி, தெருவுக்கு தெரு 2 அணு உலையை கட்டிட வேண்டியது. பாதுகாப்பான அணு உலையை பாராளுமன்றத்தை பாதுகாக்க சுத்தி வளாக மாதிரி கட்டி வச்சுக்க வேண்டியது. என்னடா ஒரு பைத்தியகாரத்தனமான பேச்சு! அணு உலை, அணு உலை மூலமாகத்தான் மின் உற்பத்தியை நிறைவு செய்ய முடியும். நீ என்னதான் இருட்டில் போடு, 24 மணி நேரமும் இருட்டில் போடு, பிரச்சனை இல்லை, நீ அணு உலையை திறக்காது. கால் நூற்றாண்டுகளுக்கு மேல என் தாய் நிலம் தமிழ் இனத்துல இருட்டில் தான்டா என் மக்கள் கிடந்தாங்க. கால் நூற்றாண்டுக்கு மேல 20 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு மின்சாரமே தெரியாதரா? என்ன நீ என்னமோ, நாங்க இருட்டில் கிடந்துருது, முன்னாடி அப்பப்ப மின் தடை வரும், இப்ப அப்பப்ப மின்சாரம் வருது, பழகிருச்சு. என்ன போச்சு, எங்க ஊருக்கு போனா அம்மா வந்து சரியா 2 மணிக்கு 3 மணிக்கு சட்னி சாப்பிட்டுருப்பா, சட்னி சாப்பிட்டுருப்பா, கரண்ட் போயிடும், பழகிருச்சுல. சரியா மின்சாரம் போனா 2 மணி ஆயிடுச்சுப்பா. இந்த அளவுக்கு பழகிட்டோம். நீ என்னமோ புதுசா அணு உலை மூலமா, அணு உலை மூலமான்னு. ஐயா நாராயணசாமி அவர்கள் அது திறக்காம விட மாட்டாங்கிறாரு அவரு, அவ்வளவு ஒரு பிடிவாதமா ஐயா நாராயணசாமி இருக்கிறார். எத்தனை முறை ஒரு நாளைக்கு இந்த கூடங்குளம் அணு உலைக்காக பயணம் செய்கிற இந்த மத்திய அமைச்சர்கள், ஒரு மதிக்கக்கூடிய ஐயா நாராயணசாமி போன்றவர்கள், கடலூர்ல தானே புயலால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களின் பிரச்சனைக்காக, அந்த மக்களின் நிவாரணத்திற்காக ஒரு தடவை வந்து அந்த மக்களோடு சந்திச்சு நின்று பேசியது கூட அதுக்கு பதில் இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கத்தில் நின்று அவர்கள் கேட்ட நிவாரணத் தொகையை வழங்காத இந்த அரசு, இந்த அதிகாரிகள், இந்த அமைச்சர்கள் நாளை திறக்க போற அணு உலை பாதுகாப்பானது, பாதுகாப்பானது என்று சொல்கிறார். எனது அன்பு சொந்தங்களே, இந்த அணு உலையை பொறுத்தவரை இந்தியாவை ஆள்கிற அல்லது ஆளப்போகிற ஆண்டு கொண்டிருந்த தேசிய கட்சிகள் எல்லாருக்கும் ஒரே நிலைப்பாடு தான். அது பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் ஒரே கொள்கை தான், அவங்களுக்கு அணு உலையை திறக்கணும். இங்கே இருக்கிற மார்க்சிய தோழர்களுக்கு அணு உலையை திறக்கணும்.
சரி கூடங்குளத்தை அணு உலை திறக்கணுங்கிறியே, அப்ப அரிப்பூர்ல காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சு ஆளுகிற மம்தா பானர்ஜி ஆளுகிற மாநிலத்துல அரிப்பூர்ல நீ ஏண்டா அதை திறக்கல அப்படின்னா, இங்க இருக்கிற ஐயா மார்க்சிய கட்சியினுடைய தோழர் பொது அந்த மாநில செயலாளர் ஐயா ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாங்க, அது வந்து இன்னும் அந்த அணு உலையை திறக்கிறதுக்கான நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தல, அதனால அதை எதிர்க்கிறோம். இங்கே நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தி அணு உலை எல்லாம் கட்டிட்டாங்க, அதனால இதை திறக்க சொல்லி போராடுறோம். இது எப்படி இருக்கு? அதை கொலை செய்யல, கொலை செய்யறதுக்கு திட்டம் தான் இருக்கேன், அதனால அவனை கைது செய்யி, இதை கொலை செஞ்சுட்டேன் அதனால அவனை விடுதலை செய்யி. எப்படி ஒரு பைத்தியகாரத்தனமானது! அணு உலை பாதுகாப்பானதா பாதுகாப்பு அற்றதா, அதுதான் பேச்சு. அப்ப அங்க ஏன் நீங்க திறக்க கூடாது, நிலங்களை கையகப்படுத்தல அதனால திறக்க கூடாது ஏன் சொல்றீங்க? அங்க பாதுகாப்பற்றது அது உங்களுக்கு தெரியுது. செர்னோபில்ல அணு உலை வெடிச்ச பிறகு அந்த மண்ணின் அதிபராக இருந்த மிக்கேல் கோபர்ஷேவ் அவர்கள் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யறாங்க. நாம நேர்மையாக ஒன்றை ஒத்துக்கொள்ளணும், இந்த செர்னோபில்ல ஏற்பட்ட விபத்து என்பது, இந்த பேரிடர் என்பது, பேரழிவு என்பது ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமல்ல, இது உலகத்திற்கே பொதுவானது என்று அவர் பேசுறார். பிறகு விஞ்ஞானிகள், நிபுணர்கள், அமைச்சர்கள் எல்லாம் 30 ஆண்டுகளாக நீங்கள் வந்து எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாம் நடந்து கொள்ளாமல் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது என்றே சொன்னீர்கள். நாங்கள் எல்லாம் உங்களை ஒரு கடவுள் போல நேசிப்போம், நாங்கள் உங்களை கடவுளை போல நாங்கள் பாவிப்போம் என்றுதான் நீங்கள் எல்லாம் கருதி கொண்டிருந்தீர்கள். ஆனால் நான் மிகப்பெரிய ஒரு மோசடியை, ஒரு இழப்பை நாம் சந்தித்திருக்கிறோம், இவ்வளவு பெரிய பேரழிவை சந்தித்திருக்கிறோம் என்று அவர் ஒத்துக்கொள்றார். அந்த நாட்டின் தூதுவர் தான் என் அன்பு சொந்தங்களே, கூடங்குளம் அணு உலை பாதுகாப்பானது என்று சொல்றார். அலெக்சாண்டர் கடாபின் வந்து மிகவும் பாதுகாப்பானது என்று சொல்றார். அப்ப அந்த செர்னோபில் வெடிப்புக்கு பிறகு அங்கே கூடியிருந்த விஞ்ஞானிகள் எல்லாம் விவாதித்துக் கொண்டதை என் அன்பு சொந்தங்களே, இது ஒன்றும் பயப்படுகிற அளவுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அணு உலையில் இந்த மாதிரி அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுகிறது சகசந்தான், இயற்கை தான். நீங்கள் போய் நிம்மதியாக ஓட்க அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுத்து தூங்குங்க என்று. இதையே தான் நாளைக்கு நமக்கு சொல்லுவாங்க, அணு உலையில் அவ்வப்போது விபத்து ஏற்படுதெல்லாம் சகசந்தான், நீங்கள் சென்னபில்ல பார்க்கல, புவிசிமாவில் பார்க்கல, அது மாதிரி இது மாதிரி விபத்து ஏற்படுறதெல்லாம் யதார்த்தம் தான். பேசாமல் டாஸ்மார்க்கில் குவாட்டர் வாங்கி அடிச்சுட்டு ஏதாவது பிடிச்சது சாப்பிட்டு போய் படுத்துங்க. இதையே தான் இந்த அரசு நாளை சொல்லும்.